தியாகி திலீபனின் நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் நடைப்பயணம் யாழ் நாவற்குழியை சென்றடைய உள்ளது. அதற்கமைய குறித்த ஊர்தி இன்று நண்பகல் அளவில் நாவற்குழி பகுதியை சென்றடைய உள்ளது. தியாகி திலீபனின் நினைவு நாளை முன்னிட்டு வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கிய நடைப்பயணம் கடந்த சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல், சிங்கள குடியேற்றங்களை நிறுத்துதல், அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல், இன அழிப்பு மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டறிய சர்வதேச விசாரணை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணி ஏற்பாட்டில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா நகரசபை வாயிலில் அமைந்துள்ள பொங்கு தமிழ் தூபியிலிருந்து ஆரம்பமாகிய நடைப்பயணம் தியாக தீபத்தின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தியுடன் இணைந்து யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தியாகி திலீபனின் நினைவு திடலை சென்றடைய உள்ள நிலையில் குறித்த பயணம் நேற்று யாழ் எழுதுமட்டுவாள் பகுதியினை சென்றடைந்தது. இந்நிலையில் இன்று காலை மீண்டும் ஆரம்பமாகும் குறித்த பயணமானது இன்று நண்பகல் அளவில் நாவற்குழி பகுதியை சென்றடைய உள்ளதாகவும் அங்கு அஞ்சலி நிகழ்வுகள் பல இடம்பெற இருப்பதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாளை இடம்பெற இருக்கும் தியாகி திலீபனின் இறுதி நாள் ஊர்வலத்தில் பங்கு பெற்ற திரளான மக்களை நாளை காலை நாவற்குழி சந்தையில் ஒன்று கூடுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் சட்டத்தரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அழைப்பு விடுத்துள்ளார். திலீபனின் நினைவு வாரத்தில் நடத்தப்படும் குறித்த நடைபயணம் நேற்று எழுதுமட்டுவாள் பகுதியினை வந்தடைந்த நிலையில் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாளை ஆரம்பமாக உள்ள தியாகி திலீபனின் நடைபயணம் நல்லூரில் உள்ள அவரது நினைவு தூபியை சென்றடைய உள்ளதுடன் அங்கு அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இளைஞர் அணியினாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நடைப்பயணம் இன்று நான்காவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த நடைப்பயணம் வவுனியாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. பல அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நடைப்பயணத்தை எங்களுடைய இளைஞர் அணியினர் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக எங்களுடைய தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தியாகதீபம் திலீபன் அண்ணா அவர்கள் வலியுறுத்திய ஐந்து அம்ச கோரிக்கைகளிலே இன்றும் வலுவாக இருக்கின்ற அல்லது இன்னும் நிறைவேறாத இருக்கின்ற சில கோரிக்கைகள் எங்களுடைய சிங்கள பௌத்த மதமாக்கலை மயமாக்கலை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை, அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை போன்ற கோரிக்கைகளை தொடர்ந்தும் வலியுறுத்தியும் எங்களுடைய இளைஞர் அணியினர் இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். திலீபன் அண்ணாவுடைய நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே இந்த நடைப்பயணத்தை எங்களுடைய இளைஞர் அணியினர் ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த கோரிக்கைகள் வலுப்பெறுவதற்கும் இந்த கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்கும் இந்த நடைபவனி அர்த்தமுள்ளதாக வெற்றி பெறுவதற்குமாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். திலீபன் அண்ணாவை நேசிக்கின்ற திலீபன் அண்ணாவினுடைய உன்னத தியாகங்களை மதிக்கின்ற அனைத்து உணர்வாளர்களிடமும் நாங்கள் கேட்கின்றோம். இந்த நடைபவனி வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை தாருங்கள். எங்களுடன் சேர்ந்து நீங்களும் இந்த நடைபவனியிலே கலந்து கொள்ளுங்கள். திலீபன் அண்ணாவுடைய ஈடற்ற தியாகத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய பேராதரவையும் தந்து இந்த பேரணி இந்த நடைபவனி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று நாங்கள் அன்புரிமையோடு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.